Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlog தான் வந்து பார்க்க போறோம். இப்போ எங்க ஸ்டோருக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிராஸ்ப் அப்படிங்கற ஒரு ஸ்டோருக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். இது வந்து கோயம்புத்தூர்ல பரணி சில்க்க்கு பக்கத்துலயே இருக்கு. இங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இங்க ரொம்பவே சீப் ரேட்டுக்கு வந்து Dress கிடைக்கும் பட் வந்து குவாலிட்டியா இருக்கும். இந்த ஷாப்ல ஸ்டார்டிங் பிரைஸே வந்து 100 ல இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப अफோர்டபலா இருக்கும். ডেইলি வியர் பண்ற Dress எல்லாம் இங்க கண்டிப்பா வந்து நம்ம எடுத்து போடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நாங்க வீக்கெண்ட் வந்திருந்தோம். வீக்கெண்ட் அப்படிங்கறங்காட்டிக்கு அவங்க ஒரு 10 o'clock மேல தான் வந்து ஷாப் வந்து ஓபன் பண்றாங்க. நாங்க வந்து ஒரு 9:30 பக்கம் எல்லாமே வந்துட்டோம். நாங்க கார் பார்க் பண்ணிட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் வெளிய வெயிட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஷாப் வந்து ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ண சொன்னாங்க. சோ ஒரு 5 மினிட்ஸ் நாங்க வந்து ஹாலிடே வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உள்ள போய் வந்து Dress வந்து எடுக்க அலோ பண்ணாங்க. சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் வந்து போனோம். குட்டீஸ்க்கான செக்ஷன், குழந்தைகளுக்கு நியூ பர்ன் எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஃபுல்லாவே Dress. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ரெகுலர் வியர்க்கு உண்டான Dress தான் வந்து எடுக்க வந்திருந்தோம். எல்லாமே வந்து பலீன் கிளாத் தான். ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. நம்ம வந்து ரெகுலரா வந்து வீட்ல வியர் பண்றதுக்கு எந்த மாதிரியான ஒரு கிளாத்தோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ டீ-ஷர்ட்ஸ் அதுக்கு உண்டான வந்து டவுசர்ஸ் வந்து வாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தோம். சோ இப்ப பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இதெல்லாம் தான் வந்து நாங்க வருஷத்துக்கு வந்து எடுக்கலாம்னு வந்து பிளான் பண்ணி வெச்சிருந்தோம். இதனோட டீ-ஷர்ட்டோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 150 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 150 100 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைஸும் சரி நமக்கு கலர்ஸும் வந்து எல்லாமே எல்லா சைஸ்லயுமே இருந்துச்சு. கலரும் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கலர்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் தி கலர்ஸ் வந்து இருந்துச்சு. பார்க்கறக்கே வந்து அழகழகா டார்க் கலர் லைட் கலர் அப்படினு சொல்லிட்டு அவ்ளோ கலெக்ஷன் வந்து வெச்சிருந்தாங்க. சோ பாட்டம் வியரும் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க இப்போ. சோ அந்த இதுல வந்து அந்த கண்டெய்னர்ல வந்து ஃபுல்லாமே வந்து பாட்டம் வியர்ஸ் மட்டும் தான் வெச்சிருக்காங்க. சோ இப்போ வந்து நாங்க பாத்துட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா 2-3 இயர்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்காக இருக்கறத மட்டும் தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். இதே பாத்தீங்கன்னா நியூ பர்ன்க்கு வந்து பக்கத்துல இருக்கிற செக்ஷன்லயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அண்டர் வியர் அதே மாதிரி நியூ பர்ன்க்கு போற பலியன் கிளாத் மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல்னு சொல்லிட்டு டாப்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. எல்லாமே பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைஸ் தான். சோ பாருங்க இந்த மாதிரி அண்டர் வியர்மே பாத்தீங்கன்னா அதனோட பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீரோ அந்த மாதிரி இருக்கிற பிராண்ட் தான். நல்ல நல்ல பிராண்ட் தான். ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் தான் இருந்துச்சு. ஃபேண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கெல்லாமே இருந்துச்சு. ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 50 ரூபாய் 100 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இருந்துச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த பேண்ட் வந்து இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த கிராஸ்ப் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா Dress ஃபார் லெஸ் அப்படின்னு தான் வந்து போட்டிருப்பாங்க. Dress எல்லாமே ரொம்ப வந்து சீப்பாக கொடுக்குறாங்க பட் வந்து நல்ல குவாலிட்டியாக. ஸோ அதுதான் வந்து இதனோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஏன்னா நாங்கள் மார்னிங் வந்து கடை ஓப்பன் ஆன உடனே வந்தங்காட்டிக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை. அதனால் நாங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்து எடுக்க முடிஞ்சு Dress எல்லாமே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நியூ பர்ன்க்கு உண்டான எல்லா ஆக்சசரிஸுமே இருந்துச்சு. குழந்தைகளுக்கு போடுற குல்லா ஹேண்ட் கவுஸ் அதே மாதிரி காலுக்கு போகிற க்ளவுஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவலு அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு போடுற ஃபுல் செட்டாகவே இருந்துச்சு Dress எல்லாமே. அப்புறம் குழந்தைகளை தூக்குற அந்த பெட்டு அது இருந்துச்சு. இப்போ பார்த்துட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் அது மட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி நியூ மாம் வந்து வியர் பண்ணுற குர்த்திஸ் எல்லாம் இருந்துச்சு.
ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜீன்ஸு லெகின்ஸ் எல்லாமே குழந்தைகளுக்கு உண்டானது தான். இதெல்லாம் வந்து நியூபர்ன்கான ஷூஸு. ஸோ இதெல்லாமே வந்து குழந்தைகளுக்கான பெட்டு. ஸோ பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா செட்டோட, அதாவது பலியனும் பாட்டம் வியரும் ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதனோட ப்ரைஸ் வந்து 260 தான். யாருமே நம்பவே முடியாது, ஏன்னா அந்த செட்டோட சேர்ந்து 260 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ கலரும் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து காட்டன் ஃப்ராகு. காட்டன் ஃப்ராகெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ஸ்டார்ட் ஆச்சு. இதே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கிராண்ட் லுக் வர மாதிரி இருக்கிற மாதிரி ஃப்ராக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஒரு 500 ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வருஷத்துக்கும் கொஞ்சம் நான் நைட் பேண்ட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு அதுவுமே கொஞ்சம் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 90 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய கலெக்ஷனுங்க வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய தேடி பொறுமையாக எடுத்தோம்னா நம்மளுக்கு நம்ம என்ன ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோமோ அந்த ரேட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணி வந்து எடுக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு உண்டான ட்ரெஸ் தான், கிட்ஸுக்கே. அதில் வந்து அவங்களுக்கு ஷர்ட்டு டீஷர்ட்ஸு அதே மாதிரி டவுசர் வந்து 3/4 அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. எல்லாமே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 100 வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அழகழகான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் ஃபுல்லாமே ஒரு சைடு வச்சுருக்காங்க, அதாவது கம்மல் குழந்தைகளுக்கான அதே மாதிரி ஹேர் பேண்டு கிளிப்பு குழந்தைகளுக்கு உண்டான டாய்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, ஹேண்ட்பேக்கு டபுள் சைட் பேக்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸு வாட்சு அது எல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக நிறைய குட்டியாக இருந்து சின்ன சின்னதாக அதாவது 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டியாகவே வந்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடான வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சாங்க. எல்லாமே இங்கே அதாவது குழந்தைகளுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ குர்த்திஸு நைட் வியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்து ரேட்டெல்லாம் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா 300 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 550 நினைக்கிறேன் ரேட்டு. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனோட ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எம்ப்ராய்டி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நினைக்கிறேன் நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு யுனிக்யூவாக. அது இல்லாமல் பார்த்தாவே தெரியாது நல்லா காட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒர்த்து. இந்த ப்ரைஸ் வந்து இந்த குர்த்தி வந்து இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிறத ரேட் வைஸாக தான் வச்சுருக்காங்க. இப்போ 500 எல்லாமே தனியாக ஒரு ரேட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 600 700 அப்படின்னு சொல்லிட்டு ரேட் வைஸாக வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸும் சரி சைஸும் சரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டு தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. நம்ம பார்த்த உடனே டக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கோட் மாடல் மாதிரி ஃபுல்லாக, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 900 வந்து வருது. குவாலிட்டி எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய பேர் இந்த ஷாப் வந்து மேக்ஸிமம் தெரியுதான்னு தெரில, யாரெல்லாம் இன்னும் போய் பார்க்கலையோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டைம் எடுத்து நல்லா வந்து நீங்கள் பார்த்து தேடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இது பாருங்கள் நல்லா ஒரு டார்க் கலர் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. அதேமாதிரி டார்க் கலர்ஸ்லேருந்து லைட் கலர்ஸ் வரைக்கும் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அழகழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஜீன் டாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 380 தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது ரேட்டு. ஸோ இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது வேறு எந்த ஷாப் போனாலுமே. அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ரோல் இருக்கிறது எல்லாமே வந்து 300+ தான் ரேட்டு.
இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டாப்ஸு, அதுவுமே கொஞ்சம் யூனிக்யூவாக நல்லா இருந்துச்சு. இதனோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 300ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டெல்லாம் கொஞ்சம் இப்போ மாடர்னாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப்பு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஜீன் கலர் போடும்போது நல்லா லுக்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பெலாசோ பேண்ட்டு. அதுவனோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் தனியாக இருக்குது, அதேமாதிரி பிரிண்டட் தனியாக இருக்குது. 200ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸு. டிஷர்ட்ஸ் எல்லாமே ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா 150ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம நைட் ட்ரெஸ்க்காக வியர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டாப்ஸ் தான். நாங்கள் வந்து இப்போ ஷாப் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்கள் இயர்லியராக 10:00 ஷாப் ஓப்பன் பண்ண வந்தப்போ வந்தங்காட்டிக்கு கூட்டம் அவ்வளோவா இல்லை. நாங்கள் டக்குன்னு எங்களோட ஷாப்பிங் முடிச்சுட்டோம். நம்ம நேட்லேயே வந்துட்டோம்னா கூட்டம் அதிகமாக இருக்காது, நம்மளுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் வந்து டக்குன்னு நம்ம தேடி எடுத்துக்கலாம். ரொம்ப டைம் ஆக பயங்கர ரஷ்ஷப்பாக இருக்கும், பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்தில் போய் எடுக்கிறதே முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இந்த கிராஸ்போட மீனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஃபார் ட்ரெஸ் அப்படிங்கிறது தான். ரொம்ப வந்து லெஸ்ஸான அமௌண்ட்டுக்கு தான் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கடைக்கு போகலையோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து லோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னாலும் நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு நல்ல லோ ப்ரைஸில் நல்ல ஒரு குட் குவாலிட்டியான ட்ரெஸ் கிடைக்கிற இடம் தான், அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினா எவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏடாகுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் பில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வந்து என்னால் நம்பவே முடியலைங்க, இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இவ்வளோ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பில்லை வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ வந்து நம்ம கார் பார்க்கிங் வந்து வந்தாச்சு. இதுதான் வந்து கிராஸ்போட கார் பார்க்கிங். பார்க்கிங்க்கு அவங்க சார்ஜ் எதுவும் பண்ணுறதில்ல, ஃப்ரீ தான். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பி வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலாக இருக்குது. சரி அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா பூமராங் அப்படிங்கிறது பக்கத்துலேயே இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஐஸ்கிரீம் இருந்தாலுமே ஒரே முட்டை சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வெயில் வந்து கொளுத்திட்டுருக்கு. சரி சரி போய் அப்படியே வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த விலாகை வந்து முடிச்சுக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த ஷாப்புக்கு போலியோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். Thank you.